வியூவர்ஸ், நவராத்திரி ஸ்பெஷல் மூணாவது நாள் இன்னைக்கு வந்து கேரட் சாதமும் ப்ரௌன் கலர் மொச்சப்பயிறு சுண்டலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் சாதத்துக்கு என்னெல்லாம் பொருள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு கப் சாதம், தேங்காய் பூ 4 ஸ்பூன், கேரட் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து தோல் நீக்கி துருவி வச்சிருக்கிறேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், 3 பச்சை மிளகாயை எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு எடுத்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஆயில் 50 ml, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ வந்து கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மிளகாய் நல்லா வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டை வந்து நம்ம தண்ணி தொளிச்செல்லாம் வேக விட வேண்டாங்க. நம்ம உப்பு போட்டோன்னா அந்த உப்புலையே கேரட் நல்லா சுருள வதங்க ஆரம்பிக்குங்க. அப்படி வதங்கினாலே போதுமானது கேரட் சாப்பாட்டுக்கு. அளவான உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கேரட் சாதத்துக்கு கேரட் வந்து 1/4 பதத்துக்கு வதங்கினா போதுமானதுங்க. இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்க சாப்பாடு எடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நான் வந்து சாப்பாடு வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுருக்குறேங்க. நீங்கள் இந்த மாதிரி கலவை சாதம் செய்கிறப்போ சாப்பாடை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குங்க. இப்போது சாப்பாடு கேரட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சோன்னா கேரட் சாதம் ரெடி. மொச்சப்பயிறு சுண்டல் இதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ரௌன் கலர் மொச்சை 100 கிராம் அளவுக்கு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறாங்க. கொத்தமல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு உளுந்து 1 ஸ்பூன், 1/2 எலுமிச்சம்பழம், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொச்சப்பயிரை வந்து வேக போட்டுடலாங்க. அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி 1 குக்கர் வச்சு நம்ம பயிர் ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா ஊற வச்சு கழுவுன மொச்சப்பயிரையும் சேர்த்துக்கலாம். இது கலவா உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கர் விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழுத்தி பார்த்தோன்னா மாவு மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் மொச்சப்பயிறு வந்து வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம மொச்சப்பயிரை தாளித்து விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அடுப்பு நல்லா சிம்மில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ மஞ்சத்தூள் மல்லித்தூள்லாம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க மொச்சப்பயிரையும் சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலாக தாளிக்கிறப்போ வர மிளகாய் போட்டு தாளிப்போங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை வந்து எண்ணெயில் வதக்கி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே சுண்டல் வேக வச்சப்போ உப்பு போட்டிருக்கேன், இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த காரத்துக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது நறுக்கின கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம், அதிலிருந்து கொஞ்சமாக நம்ம லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுறலாங்க. நம்ம நார்மலாக செய்கிற சுண்டலில் இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நவராத்திரிக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் நம்ம சேனலோட பேஜ் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.